அரசு தேர்வுக்கு தயாராகும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு யார் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஒரு நியூஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2019 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிசல்ட் வந்த 2nd நிலை காவலர்களுக்கான ரிசல்ட்டு ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு யார் யாரும் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களோட போலீஸ், அதாவது அவங்க லோக்கல் ஏரியாவில் உள்ள ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது போலீஸ் நிலையத்திலேருந்து அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு நியூஸ் வந்து PDF ஃபைலில் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த 2011 சரி, 2013 சரி, 2016-17, ஸோ இந்த ஒரு இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கே டைரெக்டாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் யார் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்களோ, பாஸ் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே அவங்கவங்களோட ஆயுதப்படை மைதானத்துக்கு போயிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட்டை, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட கல்வி சான்றிதழ், வயது சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், விளையாட்டில் உள்ள விளையாட்டு சான்றிதழ், ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோ காப்பி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அசலும் கொண்டு போகணும், ஜெராக்ஸும் கொண்டு போகணும், ரெண்டுமே கொண்டு போயிட்டு அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பக்கத்தில் உள்ள 2 ஆளுங்களோட ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, இது எல்லாமே போயிட்டு அவங்க வந்து கூட வந்து 2 ஆளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கூப்பிட்டு போகணும். ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இவங்க மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா, இவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கு கேட்டு ஒரு சிக்னேச்சர் வாங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் ரெண்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து கூப்பிட்றாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கிரவுண்டில் வந்து ஆஜராகும்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ ஆஜராகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10/2/2020, அதாவது நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF ஃபைல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஒரு PDF ஃபைலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்கிறனால வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த மாதிரி இப்போ செலக்ட் ஆனவங்க, மெடிக்கலுக்கு செலக்ட் ஆனவங்க, மெடிக்கலுக்கு போகிறவங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா, சார் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு PDF ஃபைலாக வந்திருக்கு போலீஸ் தரப்புலேருந்து, இந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு மொபைல் மூலியமாகவோ அல்லது இல்லாட்டி லோக்கல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்கள் மொபைலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல் வந்துருச்சுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருவேளை நாளைக்கு ஒரு நாள் கேப் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து ட்ராவலில் இருக்கலாம், இல்லாட்டி வெளியூருக்கு போயிருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு மெசேஜ் வந்து நாங்கள் உங்களுக்கு எங்கள் சேனலில் போடுறோம். ஸோ எனிவே இந்த ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.